ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்முடைய தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு துடிப்பை தந்து தாம்பத்தியத்தின் போது நல்ல உடல் எனர்ஜியை தரக்கூடிய மேலும் ரொம்ப நேரம் இன்பத்தை தாம்பத்தியத்தில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடலுக்கு சக்தி தரக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை தான் செய்ய போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இதற்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சிறிதளவுக்கு பாருங்க நம்ம அமுக்கிராங் கிழங்கு எடுத்திருக்கிறோம் இந்த அமுக்கிராங் இலங்கை சேர்த்திக்கலாம் அதுக்கு பிறகு ஐந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கிறோம் இதையும் சேர்த்து அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்கிறோம் இந்த கசகசாவையும் சேர்த்தி மிதமான தேயில இந்த கசகசாலாம் நல்லா பொன் வருவலாக கசகசாலா வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது நம்ம முதல்ல எடுத்திருக்கக்கூடிய அமுக்கிராங்கிலங்கு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா என்று சொல்லுவாங்க அஸ்வம் என்றால் குதிரை என்று பொருள் குதிரையினுடைய பலத்தை நம்முடைய உடலுக்கு இந்த அமுக்கிராங்கிலங்கு தருகிறது மேலும் நரம்புகளை பலப்படுத்தும் விந்தணுவை கட்டித்தன்மையாக்கும் நீண்ட நேர தாம்பத்தியம் செய்தாலும் உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை தரக்கூடிய ஆற்றல் இந்த அமுக்கிராங்கிலங்கில் உள்ளது அதுக்கு பிறகு எடுத்திருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஐந்து பாதாம் பருப்பை நீரில் ஊற வைத்து அதை சாப்பிட்டு வரும் பொழுதே நம்மளுடைய ஆண்மைத்தன்மை என்பது அதிகரிக்கும் விந்துவின் அந்த தரம் அதாவது விந்துவின் தினம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மேலும் விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த பாதாம் பருப்பை சாப்பிட்டு வரும் பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பிறகு எடுத்திருக்கக்கூடிய கசகசாக பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும் எலும்புகளை பலப்படுத்தும் உடலுக்கு அதிக சக்தியை தரக்கூடிய ஆற்றல் கொண்டது மேலும் மன அழுத்தம் செரிமான பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை முழுமையாக சரி செய்யும் இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்டுச்சு பாருங்க அதுக்கு பிறகு இதை எடுத்து மிக்சி சேர்த்தி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்காங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்ததுல ஒரு பவுலில் சேர்த்திக்காங்க பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்காங்க ஒரு டீஸ்பூன் போதுமானது அதுக்கு பிறகு சுண்டை காய்ச்சி நாட்டு பசுனுடைய பால் ஒரு டம்ளர் எடுத்து இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக தினந்தோறும் சாப்பிடுங்க உங்களுக்கு தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு இன்பம் என்பது கிடைக்கும்